உரையாற்றக்கூடிய நிலையில் நான் இன்று இல்லை. 102 டிகிரி காலையிலே காய்ச்சல் இருந்தது. வர முடியாத சூழ்நிலை வரக்கூடும் என்று சொல்லி அனுப்பினேன். பிறகு மாலைக்கு பிறகு வந்தாலும் இதழை மட்டும் வெளியிட்டு விட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னேன். ஆனால் இங்கு வந்ததற்கு பிறகு ஒரு பெரிய உற்சாகம், நம்பிக்கை. 8:30 மணிக்கு பிறகும் இந்த அவை கலையாமல் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் திராவிடம் நிலைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையும், திராவிடம் இந்திய தேசத்தை ஆளப்போகிறது என்கின்ற கனவும் என்னுள்ளே குடிகொண்டிருக்கிறது. மருத்துவர் சொன்னார், இந்த காய்ச்சல் பரவாது, அதனால் நீங்கள் போகலாம் என்று சொன்னார். எனக்கு காய்ச்சல் பரவாது என்பது அவர் கொடுத்த பாதுகாப்பு. ஆனால் திராவிட முழக்கம் போய் பரவ வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். நான் அதிகபட்சமாக தனி மனித தாக்குதலுக்கு போவதில்லை, அவசியம் ஏற்பட்டால் தவிர. ஆனால் என் மீது தனி மனித தாக்குதல் வந்தால் அதை சமாளிப்பது என்பது வேறு. ஆனால் அண்மை காலமாக பேராசிரியர் சுபவி அவர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் நிச்சயமாக என்னுடைய பொறுமையை இழக்க செய்திருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். மாப்போசியை விட திராவிட இயக்கத்தை விமர்சித்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. தமிழ் என் தாய்மொழி என்றால் சமஸ்கிருதம் என் தந்தை மொழி. பாரத பண்பாடுதான் நம்முடைய பண்பாடு. சமஸ்கிருதத்தை நாம் எல்லோரும் கற்க வேண்டும். இந்திய தேசியம் என்பது உண்மை என்றெல்லாம் திராவிட இயக்கத்திற்கு எதிராக போர் தொடுத்தவர் மாப்போசி. அவருக்கும் சிலையை நாங்கள் தான் திறந்தோம், நாம் தான் திறந்தோம். இன்றைக்கு மாப்போசி செய்யாத வேலையை கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சில அறிஞர்கள், ஒரு காலத்தில் நான் அதிகம் நேசித்த அதிகம் படித்த தமிழ் அறிஞர்கள் எல்லாம் இன்றைக்கு சுபவியை தாக்குகிறார்கள். உள்ளபடியே கவலைப்படுகிறேன், ஆத்திரப்படுகிறேன், அவர்களுக்கு பதிலளிக்க எண்ணுகிறேன். வார்த்தைகளுக்கு அளவு இருக்கிறது. அறிவாலயத்து திண்ணையில் ஒட்டி கொண்டிருக்கின்ற குடியேற்றவாதி என்று ஒரு வார்த்தை என்னிடத்திலே வாலாசா வல்லவன் சொன்னார். இவ்வளவு மோசமாக பேசுகிறார்கள் என்று சொன்னார். எனக்கு கோபம் வந்தது. கோபம் வந்ததற்கு பிறகு அண்ணாவும் கலைஞரும் காட்டி அந்த பொறுமை வந்தது. நான் சொன்னேன், ஒன்றும் தவறாக இல்லையே. அண்ணா, அறிவாலயம் அங்கே படுக்கறை இல்லை, திண்ணைதான் இருக்கிறது, அங்கு உட்காருவதுதான் அவசியம். ஆனால் கமலாலயத்தினுடைய கழிவறைக்குள்ளே போய் அதை சுத்தப்படுத்துகிற வேலையை நாம் செய்துவிடக்கூடாது என்று அவர்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். அப்புறம் திராவிடர் தமிழர் பேரவை, இது என்ன கருவாட்டு சாம்பார் இப்படி சொல்லலாமான்னு கேட்டார் வாலாசா வல்லவன். நான் கேட்டேன், அதுவும் சரியாக தான் சொல்லியிருக்கார். இந்த மண்ணில் உணவு முறையில் கருவாடும் சாம்பாரும் சரிசமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதை செய்து கொண்டிருக்கிறார் சுபவி என்று சொன்னேன். ஆக நம்முடைய எதிரிகள் நம்மை பேசுவதை விட எதிரிகளின் நிழலில் இருந்து பேசுபவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு மோசமான நிலையில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் இங்கே சொன்னார்களே, பகுத்தறிவாக இருந்தாலும் புரட்சியாக இருந்தாலும் விடுதலையாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் மன்றமாக இருந்தாலும் அல்லது புதுவாழ்வாக இருந்தாலும் அல்லது தென்றலாக இருந்தாலும் முரசொலியாக இருந்தாலும் அந்த வரிசையில் இன்றைக்கு திராவிட முழக்கம் நம்முடைய கைகளே வந்திருக்கிறது. இதை அவர் நடத்துகிற போது இருக்கின்ற நெருக்கடிகளை எல்லாம் நம்முடைய லக்கீரன் கோபால் இங்கே சொன்னார். நான் சுபவி அவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பத்திரிகையை நீங்கள் அல்ல, நாம் எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து நடத்துவோம். என்ன துணிச்சலோடு நடத்துவோம் என்று சொன்னால், பெரியார் சொன்னார்ல, மயிரை கட்டி மலையை இழுக்கிறேன், வந்தா மலை போனா மயிறு. அந்த துணிச்சலோடு நாம் நடத்துவோம். ஏனென்றால் இன்றைக்கு இந்தியா முழுக்க தலைவர்கள் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும், அது மதவாத கட்சி என்று உணர்கின்ற அரசியல் தலைவர்கள் காஷ்மீரிலே ஃபாரூக் அப்துல்லா தொடங்கி காஷ்மீரிலே கடைசியில் இருக்கின்ற பிரணாய் விஜய் வரை இருக்கிறார்கள். எல்லா தலைவர்களுக்கும் செல்வாக்கு இருக்கிறது.
எல்லா தலைவர்களுக்கும் அரசியல் கட்சியினுடைய அங்கீகாரம் இருக்கிறது. ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியை, ஆர்எஸ்ஐ, மோடியை, அமித்ஷாவை அவர்கள் கொண்டிருக்கின்ற தத்துவத்தை வீழ்த்துகின்ற மருந்து அவர்கள் கையிலே இல்லை. அந்த மருந்து தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் கொடுத்த காரணத்தினால் அந்த மருந்தை வைத்திருக்கின்ற, அந்த வெடிகுண்டை வைத்திருக்கின்ற இந்த இயக்கங்கள் தான் அவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றன. அதனால்தான் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் அது என்ன என்று அவர்கள் கேட்கிற போது நாங்கள் சொல்லுகிறோம், ஒரு காலத்திலே திராவிடம் என்றால் நம்முடைய பேராசிரியர் தான் நீங்கள் சொன்னார், இன்றைக்கு அது கருத்தியலாக வந்திருக்கிறது. இந்த திராவிடம் என்கிற வார்த்தையை நாம் விட்டுவிட்டு தமிழ் என்று போனால் ஆரியம் இங்கே வந்துவிடும். ஆரியத்தை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு சொல்லாட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது கருத்தியல் ரீதியாக, நிலவியல் ரீதியாக, மொழியியல் ரீதியாக திராவிடம் மட்டும்தான் என்பதை நாம் உறுதியோடு ஏற்கலாம். எனவே அந்த விதத்திலே இன்றைக்கு திராவிட முழக்கம் வெளியே வந்திருக்கிறது. இங்கே சொன்னார்கள், நம்முடைய நவாஸ்கன் கூட இங்கே சொன்னார், மிருக பலத்தோடு இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி, மிருக பலத்தோடு இருக்கிறார்கள், யாரை பார்த்தாலும் பயப்படுவதில்லை, காங்கிரஸை பார்த்தாலும் பயப்படுவதில்லை, சிபிஐ சிபிஎம்முக்கு எண்ணிக்கையே இல்லை. ஆனால் அவர்கள் பார்த்து பயப்படுவது தமிழ்நாட்டு எம்பிக்களை மட்டும்தான் பார்த்து பயப்படுகிறார்கள். எங்களுடைய கருத்துக்கள் அவை குறிப்பில் ஏறிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள். அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவு, அந்த பிரிவு நேரு அவர்களால் அன்றைக்கு அரசியல் சட்டத்திலே கொண்டு வரப்பட்டது என்று அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு. எதற்காக கொண்டு வரப்பட்டது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் 370 வேண்டுமென்றே நேரு வைத்திருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு காஷ்மீரில் இவ்வளவு பிரச்சனை என்று ஒரு கதையை, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். நான் ஆதாரத்தோடு சொன்னேன், அவர் மே மாதம் 1964 மறைவதற்கு 6 மாதத்திற்கு முன்பாக மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் பி சி ராய்க்கும், அதேபோல இந்தியாவுடைய 2வது காந்தியடிகள் பின்னாலே போற்றப்பட்ட ஜெயபிரகாச நாராயண் அவர்களுக்கும் அவர்கள் எழுதிய கடிதங்களுக்கு நேரு எழுதுகிறார், இன்றைக்கு வாக்கெடுப்பு வைத்தாலும் காஷ்மீர் மக்கள் நம்மோடு இருக்க அவர்கள் தயாராக இல்லை, அவர்கள் உடல் இங்கே இருக்கிறது சட்ட ரீதியாக, உள்ளம் பாகிஸ்தானோடு இருக்கிறது. இந்த சூழலில் அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவை எடுத்துவிட்டால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்று எழுதுகிறார். இன்னும் சொல்ல போனால் ஐநா மன்றத்தில் பிளபிசைட், பொது வாக்கெடுப்பு நடத்துவோம் என்ற உறுதிமொழியை வழங்கினோம், நேரு மீது உள்ளபடியே குற்றஞ்சாட்டுவதாக இருந்தால் மாநில சுயாட்சியை, மாநில சுய நிர்ணய உரிமையை குற்றஞ்சாட்டுவதாக இருந்தால் நேரு மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம், என்ன குற்றச்சாட்டு, சொன்ன வாக்குறுதியை தவறினார் என்று குற்றச்சாட்டு வைக்கலாம். உள்ளபடியே சொல்வதாக இருந்தால் என்ன சொன்னார், காஷ்மீரை இணைக்கிற போது 370 கொண்டு வருகிற போது ஒன்றை சொன்னார், நாங்கள் பொது வாக்கெடுப்பு நடத்துவோம், பிளபிசைட், அந்த மக்கள் காஷ்மீரோடு இணைந்தால் எங்களுக்கு வருத்தம் இருக்காது என்று சொன்னவர் நேரு, நாடாளுமன்றத்தில் சொன்னவர் நேரு. ஆனால் சொன்னதற்கு மாறாக இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு கருதி உங்களுடைய நலம், என்னுடைய நலம், அவருடைய நலம், எல்லா சுயநலமும் பொதுநலமும் கலந்து ஐநா மன்றத்திலே போய் சொன்னார், நாங்கள் 3 தேர்தலை நடத்திவிட்டோம், 63வது ஆண்டு நாங்கள் 3 பொது தேர்தலை நடத்திவிட்டோம், அந்த 3 பொது தேர்தலும் அமௌண்ட் பிளபிசைட், அதை பிளபிசைடாக வைத்துக் கொள்ளலாம், பொது கருத்து கணிப்பாக வைத்துக் கொள்ளலாம், அந்த தேர்தலே போதும், அவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று அங்கே சொன்னார். அதில் உண்மை இருந்ததா என்பது விவாதத்திற்குரியது. ஆனால் அது உண்மையோ பொய்யோ, அதற்கு பின்னால் அவருக்கு இருந்த தேசபக்தி, அவருக்கு பின்னால் இருந்த நாட்டுப்பற்று, இன்றைக்கு அவரை நேருவியன் பிளண்டர் என்று அமித்ஷா சொல்கிறார். நான் இருந்து சத்தம் போட்டேன், மிஸ்டேக் கூட சொல்ல தப்பு இல்லை, எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுறதான், ஆனால் நேருவியன் பிளண்டர், பிளண்டருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன், என்ன உட்கார வச்சிட்டாங்க. 1963 வரை அவர் எழுதிய எல்லா கடிதங்களிலேயும் 370 தற்காலிகமானதுதான், ஆனால் அந்த மக்கள் நம்மோடு வருகின்ற மனநிலை இல்லை, அவர்களுக்கு பாசம் இன்னும் பாகிஸ்தானு தான் இருக்கிறது என்பதை தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே வெளியே சொன்னவர் நேரு. அந்த நேருவை இன்றைக்கு தேசத்திற்கு எதிரானவராக, இந்த தேசத்தை ஏதோ விட்டு கொடுத்தவராக, அணுக தெரியாதவராக, அரசியல் ஞானம் இல்லாதவராக அவர்கள் சித்தரிக்கிறார்கள் என்றால் எப்படி பெரியாரை ஏற்றுக்கொள்வார்கள், எப்படி அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வார்கள், நாங்களா சொன்ன தனின்னு அம்பேத்கர் உள்ள வாங்கி சிரிச்சு முடிச்சிட்டீங்க, அம்பேத்கர் இந்துத்துவ அம்பேத்கர் ஆயிட்டர், நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், பொட்டலம் கட்ட முடியாத ஒரே நெருப்பு பெரியார், மத்த எல்லாத்துக்கும் பொட்டலம் கட்டிட்டான் இந்துத்துவ அம்பேத்கர். என்ன சொல்றாங்க, அம்பேத்கர் இஸ்லாமத்துக்கு போகவில்லை, அம்பேத்கர் கிறிஸ்தவத்துக்கு போகவில்லை, அம்பேத்கர் பௌத்தத்துக்கு போனார், புத்தர் 10 அவதாரங்களில் ஒருவர், எந்த மதத்தை எழுத்து வாழ்ந்தாரோ
எந்த மதத்தை எதிர்த்து வெளியே வந்தது மட்டுமல்ல, அதற்காக ஒரு பெரிய கட்டமைப்பை இங்கே உருவாக்கினாரோ, பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தாரோ, ஆன்மா ஒன்று இல்லை என்று சொன்னாரோ, கடவுளை பற்றி கவலைப்படாது என்று சொன்னாரோ, சமத்துவம் மட்டும்தான் வேண்டும் என்று சொன்னாரோ, அந்த புத்தரை அவர்கள் சுவித்துக் கொண்டார்கள். 1949 சகோதரி அருள்மொழி அவர்களுக்கு தெரியும், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட்ல அவர் 47-48 ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி வந்து சொல்றார், ஹிந்து கோட் பில் என்று கொண்டு வருகிற போது அந்த இந்து மகாசபையினுடைய தலைவராக இருந்த ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி சொல்கிறார், இந்து மதம் பரந்த மதம், சகிப்புத்தன்மை உள்ள மதம், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதம், தவறுகளை இருந்தால் மாற்றிக்கொள்ளக்கூடிய மதம். அம்பேத்கர் அவர்களே, எதற்காக இந்துக்களுக்கு நீங்கள் சட்டம் கொண்டு வருகிறீர்கள்? ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் தவறு இருந்தால் விட்டுவிடலாம். அதுக்கு அம்பேத்கர் பதில் சொல்கிறார், ஓ மதம் மாதிரி சகிப்புத்தன்மை உள்ள நல்ல மதம் எதுவுமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் புத்தர் சொன்னார், அஹிம்சைனாரு சமத்துவம்னாரு, அஹிம்சா அண்ட் ஈக்குவாலிட்டி போத் ஆர் தி பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி புத்திசம். நீ புத்தரை உள்வாங்கியது உண்மைதான், செறித்து கொண்டது உண்மைதான், ஆனால் புத்தரின் அகிம்சையை ஏற்றுக்கொண்டாய், ஈக்குவாலிட்டியை நீ ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை, இதுதான் உன்னுடைய புத்தி என்று அம்பேத்கர் அங்கே பதில் சொன்னார். அம்பேத்கர் சுட்டிக்காட்டிய அந்த புத்தி இன்னமும் அவர்களுக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் செறித்துக் கொள்வார்கள், ஆனால் ஈக்குவாலிட்டி என்று வருகிற போது, சமத்துவம் என்று வருகிற போது, அதை ஒரு காலம் அவர்களால் ஒப்புக்கொள்ள முடியாது. அப்படி ஒப்புக்கொண்டு விட்டால் அவர்கள் சொல்லுகின்ற இந்து மதம் இருக்காது, இந்து மதம் இல்லை என்றால் இவர்கள் இருக்கப் போவதில்லை. இந்த உண்மையை தெரிவித்த இயக்கம் இந்தியாவிற்கு இயக்கம் பெரியார் தான், தனி மனிதர் அம்பேத்கர். அம்பேத்கர் எங்கே வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது என்றால், அம்பேத்கருடைய சிந்தனைக்கு பின்னால் பெரியார் கட்டமைத்த ஒரு நிறுவனம் இல்லை. அந்த நிறுவனம் ஒருவேளை அம்பேத்கருக்கு இருந்திருக்குமானால், அப்படிப்பட்ட நிறுவனம் அம்பேத்கருக்கு இருந்திருக்குமானால், இந்தியாவினுடைய நிலை, இந்தியாவினுடைய தலைவிதி என்று சொல்வார்களே ஆத்மீக நம்பிக்கையாளர்கள், அந்த விதி வேற மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கு அந்த அம்பேத்கருடைய சிந்தனை வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் அவர்கள் அம்பேத்கரை செறித்துக் கொண்டு அவர்கள் இந்துவையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். அவர்களால் வெளியே வர முடியாத தத்துவம் எங்கே இருக்கிறது என்றால் திராவிட தத்துவம். அந்த தத்துவத்திற்கு இன்றைக்கு இந்த முழக்கம் தேவைப்பட்டிருக்கிறது. என்னுடைய உடல்நிலை சிறையிலே அதற்கு மேலே என்னால் பேசுவதற்கு இயலவில்லை. ஒன்றை சொல்லுகிறேன், இந்த திராவிட முழக்கம் ஒவ்வொரு தமிழர் இல்லங்களிலேயும் முழங்க வேண்டும். ஒரு காலத்தில் நாங்கள் முரசொலியை படிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் 8வது படிக்கிற போது முரசொலியை படிக்க வேண்டும் என்றால் கியூவில் நிற்போம், ஒருத்தர் படிச்சுட்டு அப்புறம் ஆரம்பித்து வேகமாக படித்து மற்றவங்களும் கேட்டுட்ருப்போம். கலைஞருடைய பேச்சு, அண்ணாவுடைய பேச்சு, அல்லது கட்டுரைகள் எல்லாம், வில்வம் கட்டுரைகள் எல்லாம், அந்த வார்த்தைகளை பற்றி இன்னும் வில்வம் எழுதி அந்த வார்த்தையை படிக்கணும்னா கந்தகத்தில் தோச்ச மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பு வழக்கத்தை அருள் கூர்ந்து நம்முடைய இளைஞர்கள் பெரியாரை வாசித்து, அண்ணாவை வாசித்து, கலைஞரை வாசித்து, அவர்களை வாசிப்பின் மூலமாக ஒரு பெரிய சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும். அந்த சமுதாயத்தை படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு முதலமைச்சரை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் முடிவை நாம் பெற்றிருக்கிறோம். இந்தியாவை மாற்றுவோம், இந்தியாவை திராவிடமாக மாற்றுவோம். அதற்கு இந்த முழக்கம் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம்.